ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். இரண்டு பேதுரு 1:5-7. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். கடவுளை அறிந்து கொள்ளவும், அவரை அணுகி செல்லவும், அதற்கு தக வாழ்க்கை வாழவும், கடவுளே அவர் தம் இறை வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் அளித்துள்ளார். கடவுள் மீது அத்துமீறிய நம்பிக்கையும், சமூக வாழ்வில் நற்பண்பும், உண்மையை அறிவதில் அறிவும், அறிவில் ஆணவமில்லா தன்னடக்கமும், தன்னடக்கத்தில் கோழைத்தனம் இல்லா மன உறுதியும், மன உறுதியில் தன்னை பெருமைப்படுத்தாது இறைப்பற்றுடனும், இறைப்பற்றில் பிறரை புறக்கணிக்காது சகோதர உறவோடும், சகோதர உறவில் மேலோட்டமாயில்லாது உண்மை அன்போடும் வாழ ஆர்வம் கொள்ளும் பொழுது ஐம்புலனும் நெறிப்படுத்தப்படும். அப்பொழுது கடவுளை அறிதல் எளிதாகும். ஜெபம். இயேசுவே, வாழ்க்கை எனும் தேர்வில் தேர்ச்சி அடைந்து விண்ணக வாழ்வை பரிசாக பெற ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென்.
சனிக்கிழமை காலை ஜெபம். இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அனுகிரகம் செய்தருளும். நீ படுக்கை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் அம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜெபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறது இல்லை என்று அச்சிஷ்ட ஜெர்து தம்மாளுக்கு வெளிப்படுத்தினார். ஓ இயேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுனையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றியதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றி அறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதயம் பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றி அறிந்த நமஸ்காரம் செய்கிறேன். எனது மதுரம் பொருந்திய அன்பே, காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுழ்தல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிலுவையில் உமது ஆத்மத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்மத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது மாசற்ற அயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தை சகல அயவங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்க இந்நாளில் அவைகளை உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காக அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று ஆத்மத்தினுடையும் சரீரத்தினுடையும் சகல கிரியைகளையும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்பொழுது செய்கிற உடன்படிக்கையை கையேற்ற கெஞ்சுகின்றேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது
உமது திரு லட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக் கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கிரிகைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க ஆவலோடு ஆசைப்படுவதாக வைத்து கொள்ளும். நான் மூச்சு விடும் போதெல்லாம் உலக ஆடம்பரம் தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டி கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவறுத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும். நான் கையாயிலாயிலும் காலையாயிலும் அசைக்கும் பொழுது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றையும் ஒத்து நித்தியத்திற்கும் நியாயத்திற்கும் என் மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்து கொள்ளும். இந்த உடன்படிக்கையை உமது 5 திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உம் சந்நிதிக்கு மட்டும் வரக்கடவுது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவுது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. ஆண்டவரே, என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியறலும். சர்வேஸ்வரா, பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியறலும். சரீர புலன் நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தரலும். என்னை உமது சன்னதியிலிருந்து தள்ளிவிடாதையும் உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதேயும் உமது இரட்சணியத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தரலும். சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியரலும். ஆண்டவரே, உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கிறது. நீரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தவர். இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தரலும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆண்டவரே, உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவுது. அதுவென்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டரலும். என் அபயக்குரல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவுது. அச்சிஷ்ட மாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தை வெல்வதில் தீரனுமாகிய காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும் சகல சமணசுகளே, என் காவலரான சமணசுகளே, சகல அச்சிஷ்டவர்களே, நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவரே, நான் இன்று உட்பகையை வென்று தீமைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியானம் போக அடைய எனக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையாக களங்கமில்லாத கன்னித்தாயே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகருக்கு அடுத்த தாழ்ச்சி குணமுள்ளவர்களாயிருக்க தயை செய்யும். நாங்கள் கட்டி கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள் மழை பொழியோ செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமென்.